ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எவிரேர்களது நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஹிப்ரூஸ் சாப்டர் தேர்டீன் வர்ஸ் ஃபைவ் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே ஆமே பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்டதான இந்த வாக்குத்தம் ஒரு அருமையான வாக்குத்தம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்திலே இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிற இடம் எங்கே என்று பார்க்கும்போது இந்த எவரையர் பதிமூணாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் அழகாக சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை இல்லை என்று ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார் எப்பொழுதுமே வாக்குத்தத்தங்கள் ஒரு நிபந்தனையோடு கூட தான் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தம் என்ன நிபந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு நிபந்தனை இந்த நிபந்தனைக்கு யார் உட்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை எதுனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்கிற வாக்குத்தம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அநேக இடங்களிலே இந்த வாக்குத்தத்துவத்தை மாத்திரம் எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே இருக்க நிபந்தனையை கத்திரிச்சிருவாங்க அதை கட் பண்ணி போட்டுருவாங்க அதை ஆட் ஆன் பண்ண மாட்டாங்க வெறும் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தை மாத்திரம்தான் இருக்கும் ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையோடு கூட வந்த வாக்கு தத்துவம் என்பதை அநேகருக்கு அதை குறித்ததான அறிவில்லை அது குறித்ததான தெளிவும் இல்லை இங்கே தெளிவாக போட்டிருக்குது ப நீங்கள் பணம் ஆசை இல்லாதவளாய் நடந்து அப்போ நடைமுறையிலே நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலே நடக்கணும் நீ நடந்து என்று சொன்னால் ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப்பில் நம்ம வந்து வி ஹாவ் டு லிவ் அ லைஃப் அதாவது லவ் ஆஃப் மணி கர்த்தருடைய அந்த பணத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆசை இல்லாதவர்களாக நடந்து காட்டணும் நடந்து காட்டிட்டு கூடவே உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ண வேண்டும் இன்றைக்கி அதுதான் ரொம்ப கஷ்டமானது இன்றைக்கி ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான கடினமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுகிற எண்ணம் வருவது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு அந்த அந்த எண்ணம் வந்துருச்சுனாலே அந்த கண்டென்ட்மெண்ட் அந்த எண்ணம் எனக்கு போதும் என்கிற எண்ணம் வந்துருச்சுனாலே பண ஆசை வருவதற்கு வாய்ப்பே இல்லை இன்னைக்கு பண ஆசை ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா போதும் என்கிற எண்ணம் அநேகருக்குள் இல்லை அதனால தான் பண ஆசை எல்லாமே வேண்டும் 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 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீட் ஆர் அ வாண்ட் உங்களுக்கு வேண்டுமா அல்லது தேவையா இது ரெண்டத்தை நம்ம வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொருட்கள் வேணும் இதுவும் இது இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் இது வேண்டும் இதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும் ஆனால் அது தேவையா அது தேவையா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அது சில பொருட்கள் நமக்கு தேவையே இல்லை அப்போது நமக்கு தேவைகளுக்கு நம்மளுடைய தேவைகளை தான் கர்த்தர் சந்திக்கிறார் நம்முடைய என்னென்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் ஆண்டர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய குறைவுகளெல்லாம் அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார் ஆனால் நம்ம அநேக நேரத்தில் தேவைகளை விட்டுட்டு வேண்டும் வாண்ட் ஐ வாண்ட் இட் ஐ வாண்ட் திஸ் ஐ வாண்ட் தட் இட்ஸ் நாட் எ நீட் அதாவது நமக்கு அது நீடு இல்லை இட்ஸ் எ வாண்ட் அப்போது நம்ம அதில் நம்ம ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல நம்ம அதை சரி செய்து கொண்டு வனால் நிச்சயமாகவே நமக்கு போதும் என்கிற மனது நமக்கு உண்டாகிவிடும் அப்போ போதும் என்கிற மனது வந்துருச்சுனாலே பண ஆசை நமக்கு நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னெட்டு சொன்னால் தீமத்தையில் சொல்லும்போது பவுல் சொல்லுகிறாரு ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் போதும் என்கிற மனதோடனே கூட கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் சொல்கிறார் அப்போது உலகத்தில் நமக்கு எதிர ஆதாயம் அப்படின்னு பார்த்தா என்கிற மனதோடு கூடிய இருக்க தேவபக்தி தான் மிகுந்த ஆதாயம் அப்போது சொல்லிட்டு சொல்கிறார் எட்டாம் வசனத்தில் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள் இன்னைக்கு யாரும் அந்த லெவலில் இருக்குல்ல உணவும் உடுக்கவும் இருந்தால் போதும்னு யாரும் இல்லை நமக்கு சில தேவைகள் இருக்குது தப்பு கிடையாது இன்றைக்கி நமக்கு ஒரு வண்டி தேவைப்படுது ஒரு டூ வீலர் தேவைப்படுது ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தால் ஒரு கார் தேவைப்படுது இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபோன் தேவைப்படுது அதெல்லாம் தேவைகள் ஆண்டவர் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த கடைசி காலத்தில் ஒருவேளை பவுல் இன்றைக்கி இருந்திருந்தாருன்னா இதையும் சேர்த்து தான் எழுதியிருப்பார் அப்போ தேவைகள் அநேகம் உண்டு நமக்கு தேவைகளை ஆண்டவர் நிச்சயமாக சந்திக்கிறார் ஆனால் வேண்டும் இதுவும் வேண்டும் இப்போ ஒரு சாதாரண காரில் போகிறது எப்படி இருக்குது ஒரு லக்ஸுரி காரில் போகிறது எப்படி இருக்குது நம்மளுடைய நம்மளுடைய தேவை என்ன ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி போகணும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் மூவ் பண்ணி போகணும் அதுக்கு ஒரு கார் தேவை ஆனால் அந்த காரே எனக்கு வந்து மோஸ்ட் பென்ஸ் தான் வேணும் எனக்கு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் தான் வேணும் எனக்கு வந்து ஆடி கார் தான் வேணும் அப்படி சொல்லி நம்ம வந்து லக்ஸுரியேக்கு நம்ம போனோம்னா நிச்சயமாக அது வந்து நம்முடைய தேவையில்லை அது நமக்கு வேண்டும் என்கிற காரியம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் அப்போது இதை நாம் தெளிவா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற போது போதும் என்கிற மனது நமக்கு இருந்துச்சுனாலே பண ஆசை இருக்காது பண ஆசை இருந்தால் தான் நம்ம தேவனுக்கு விரோதமான பகையாளியாக மாறிடுறோம் நான் சொல்லலை வேதம் வசனம் சொல்லுது என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் மற்ற சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் பார்க்கும்போது இங்கே யார் பகைஞாளி யார் பகைஞன் என்று இங்கே பார்க்கிறோம் சொல்லும்போது அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் என்று சொல்கிறார் அப்போ ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செஞ்சால் ஒருத்தனை பகைச்சிட்டு ஒருத்தனை பற்றி கொள்வோம் அப்போ அந்த ரெண்டு யஜமான் யார் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது அப்போ தேவன் உலக பொருள் அப்போ தேவன் ஒரு எஜமான் உலக பொருள் ஒரு எஜமான் அப்போ தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யணும்னா ஊழியம் செய்தால் ஒருத்தருக்கு தான் ஊழியம் செய்யணும் யாருக்கு ஊழியம் செய்யணும் தேவனுக்கு ஊழியம் செய்யணும் அப்போ உலக பொருள் என்பது என்னது பொருள் என்றால் பணம் அப்போ பணத்துக்கு ஊழியம் செய்ய செய்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா எதுக்கு ஊழியம் செய்கிறாங்கன்னா பணத்துக்கு ஊழியம் செய்கிறாங்க நம்ம பணத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது பணம் தான் நமக்கு ஊழியம் செய்யணும் மணி இஸ் அ குட் சர்வெண்ட் பட் அ வெரி பேட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இட்ஸ் அ குட் சர்வெண்ட் அது பணம் தான் நமக்கு ஊழியம் செய்யணுமோ ஒழிய நாம் போய் பணத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது பொருளுக்காக போய் ஊழியம் செய்யக்கூடாது அப்போ இங்கே ரெண்டு எஜமானுக்கு ரெண்டு எஜமானு மத்தியிலும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஏன்னா நிச்சயமாக ஒருவனை பகைத்து ஒருத்தனை சிநேகிப்பான் அப்போ யாரை சிநேகிப்பான் யாரை பகைப்பான்னு பார்க்கும்போது நிச்சயமா பணத்தை தான் சிநேகிச்சு தேவனை பகைக்கிறவனை மாறி தேவனுக்கு பகைஞனாக மாறி விடுகிறான் அப்போது கத்தருக்கு பகையனாய் மாறும்போது பண ஆசை அவனுக்குள்ள இருக்கும்போது அவன் கத்தருக்கு பகைஞனாய் தானாக மாறி விடுகிறான் அப்படி அவன் பகையனாய் மாறி விடுகிறனால ஆண்டு என்ன செய்கிற விலகி விடுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன கத்தர் நம்மை விட்டு விலகி நம்மை கைவிடுவார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை பெரிய மாணவளே இந்த நாளில் கேட்ட இந்த வார்த்தையின்படியாக நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடத்தின்படி இன்றைக்கு ரெண்டு எஜமானுக்கு ஊழி செய்யக்கூடாது இன்றைக்கி நிச்சயமாக ஒருவனை சிநேகித்து ஒருவனை பகைப்போம் அந்த பகைக்கக்கூடிய ஆள் யாருன்னா தேவனை தான் பகைப்போம் ஏனென்றால் உலக பொருள் இன்னைக்கு ரொம்ப அத்தியாசமாக தேவைப்படுது ஏன்னா போதும் என்கிற மனது இல்லை மன ரம்மியம் இல்லை அதனால் பிரியமானவர்களே உங்களை விட்டு கத்தர் விலகாமல் உங்களை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உங்களுக்கு போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியோடு நீங்கள் வாழ்ந்து பண ஆசை இல்லாதவர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வீர்களானால் கத்தர் உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமில்லை இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் கத்தர் இந்த வாக்கு தத்துவத்தின்படி உங்கள் அனைவரோடு கூட உங்கள் குடும்பங்களோடு கூட இருப்பாராக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் நாம் ஜபிப்போம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே நாங்கள் பண ஆசை இல்லாதவளாய் நடந்து எங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நாங்கள் எண்ணும் பொழுது கத்தர் நீர் எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் அன்றவரே எங்களை விட்டு செல்லாமல் நீர் எங்களோடு கூடயே இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொண்டோம் எங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற ஒரு மனது எங்களுக்கு உண்டாக கிருபை செய்யும் ஆண்டவரே இது தேவையா இது எங்களுக்கு வேண்டுமா என்று சொல்லி நாங்கள் அதை எண்ணி பார்க்க கிருபை நீட் ஆர் அான்ட் ஆண்டவரே அந்த வான்ஸை நாங்கள் தவிர்க்க கத்திர எங்களுக்கு கிருபை செய்தல் முடியாச்சபிக்கிறேன் ஆசிர்வதித்து இந்த நாள் வசனை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் ஆண்டவருடைய அனுகிரகம் உண்டாக ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் உண்டாக கிருபை செய்கிறார் ஆசீர்வதித்து வழிநடத்திக்கார் மேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்